Hi friends, welcome to Aadukalam channel football news update. Video paakra friends, oru thumbs up kudutthu support pannunga. Manchester United அணியில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் தற்போதைய நிலைமை கவலை அளிக்கும் வகையில் இருப்பதா யுவண்டஸ் சிஇஓ மொரிசியோ அரிவபனே தெரிவிச்சிருக்காரு. யுவண்டஸ் அணியுடன் சுமூக உறவிலேயே கிறிஸ்டியானோ ரொனால்டோ வெளியேறியதாகவும் நடக்கும் சீசன்ல ரொனால்டோவின் நிலைமையை பார்த்து அனுதாபப்பட மட்டுமே முடியுமே தவிர யுவண்டஸ் அணி கவலைப்பட போறதில்லைன்னு தெரிவிச்சிருக்காரு. சனிக்கிழமை நடைபெற்ற நான்டஸ் அணிக்கெதிரான போட்டியில் பிஎஸ்ஜி அணியின் ஸ்டார்டிங் லெவன்ல நெய்மர் ஜூனியர் இடம் பெறாதது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஹெட் கோச் கால்டியர், இனிவரும் காலங்களில் குறைந்த இடைவெளியில் பிஎஸ்ஜி அணி அதிக போட்டிகளில் ஆட வேண்டி இருக்கிறதுனால முன்கள வீரர்கள் அனைவரையும் 90 நிமிடங்கள் ஆட வைக்கும் எண்ணம் இல்லைன்னு, போதிய ஓய்வு தேவைப்படுவதால் ரொட்டேஷன்ல களம் இறக்க முடிவெடுத்திருப்பதா தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலம் யுவண்டஸ் அணிக்கெதிரான சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் நெய்மரால் கூடுதல் எனர்ஜியுடன் ஆட முடியும்னு குறிப்பிட்டிருக்காரு. அர்சனல் மான்செஸ்டர் யுனைடெட் அணிகளுக்கிடையில் நேற்று நடைபெற்ற பரபரப்பான போட்டியில் அர்சனல் அணியை 3-1 வீழ்த்தி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க மான்செஸ்டர் யுனைடெட். மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் அறிமுக போட்டியில் கோல் அடித்திருக்கும் புதிய வீரர் ஆண்டனி இனி வரும் போட்டிகளில் எதிரணியினருக்கு மிக பெரும் சவாலாய் இருப்பாருன்னு ஹெட் கோச் எரிக் டென் ஹாக் தெரிவிச்சிருக்காரு. இந்த சீசன்ல தாங்கள் ஆடிய 5 போட்டிகளிலும் வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதலிடத்தில் இருக்கும் அர்சனல் முதல் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஆட்டத்தின் முதல் பாதியில் அர்சனல் அடித்த முதல் கோல் விஏஆர் மூலம் நிராகரிக்கப்பட்டது பலத்த சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. கடந்த நிதியாண்டில் பிளேயர்ஸோட டிரான்ஸ்ஃபர் ஃபீ மற்றும் சேலரி மூலம் 137 மில்லியன் டாலர்ஸ் நஷ்டத்தை சந்தித்திருக்கும் லெய்செஸ்டர் அணி பிரீமியர் லீக்ல அதிக நஷ்டத்தை சந்தித்திருக்கும் அணிகளில் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. 134 மில்லியன் டாலர்ஸ் நஷ்டத்தோட மான்செஸ்டர் யுனைடெட் அணி 2வது இடத்திலும் அர்சனல், டாட்டன்ஹாம் மற்றும் நியூ காசில் அணிகள் அடுத்தடுத்த இடங்களிலும் இருக்காங்க. சம்மர் டிரான்ஸ்ஃபர் விண்டோ டெட்லைன் டேல பார்சிலோனாவின் ஃபெரன் டோரஸ் டிரான்ஸ்ஃபருக்கு அர்சனல் அணி முயன்றதா செய்திகள் வெளியாயிருக்கு. அர்சனல் வழங்கிய 30 மில்லியன் டாலர்ஸ் தொகையை நிராகரித்து ஃபெரன் டோரஸ் பார்சிலோனா அணியிலேயே தொடர்வார் என ஜாவி ஹெர்னாண்டஸ் தெரிவித்ததா அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. கடந்த சீசன்ல மான்செஸ்டர் யுனைடெட் அணி வீரர்களின் சேலரியா மட்டுமே 442 மில்லியன் டாலர்ஸ் வழங்கப்பட்டிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. 1992 பிரீமியர் லீக் என பெயர் மாற்றப்பட்டதன் பிறகு முதன் முறையா மான்செஸ்டர் யுனைடெட் அணியை விடவும் அதிக வருமானம் ஈட்டி சாதனை படைச்சிருக்காங்க லிவர்பூல். கடந்த சீசன்ல 698 மில்லியன் டாலர்ஸ் லாபத்துடன் மான்செஸ்டர் சிட்டி முதலிடத்தில் இருக்காங்க. பிரென்ஃபோர்ட் அணியிலிருந்து ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர்ல கிறிஸ்டியன் எரிக்சன் மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் இணைந்திருந்தாலும் எரிக்சன் டிரான்ஸ்ஃபருக்கு பிற அணிகளும் முயன்றதால் இந்த போட்டியை தவிர்ப்பதற்காக மான்செஸ்டர் யுனைடெட் அணி 50 மில்லியன் டாலர்ஸ் வழங்கியதா செய்திகள் வெளியாயிருக்கு. எரிக்சனோட சேலரி, சைனிங் ஃபீ, 3 வருடத்திற்கான கான்ட்ராக்ட்னு மொத்தமா 50 மில்லியன் டாலர் செலவு பண்ணியிருக்காங்க. பிளாக்ஃபீல்ட் மற்றும் லாங்லே அணிகளுக்கிடையிலான எஃப்ஏ கப் குவாலிஃபையிங் போட்டியில் 76வது நிமிடத்தில் கோல் கிக் அடிக்கிற நேரத்தில் கோல் கீப்பர் அவசரமா 1 வந்தது பக்கத்தில் இருந்த புதருக்கு இடையில ஒதுங்கினதுனால ரெட் கார்டு வாங்கி வெளியேறியிருக்காரு. சில நேரங்களில் அவசரமா இருந்தா போய்தான் ஆகணும், ஆத்திரத்தை வேணா அடக்கலான்னு எவ்வளவோ வாதிட்டும் ரெஃபரி கேட்காததுனால வெளியேறியிருக்காரு. 2015-16 சீசன் முதல் நடப்பு சீசன் வரை யூரோப் டாப் 5 லீக்ஸ்ல 100 அசிஸ்ட் செய்த முதல் வீரர் என்னும் சாதனையை படைச்சிருக்காரு லியோனல் மெஸ்ஸி. 99 அசிஸ்டுகளுடன் தாமஸ் முல்லர் 2வது இடத்திலும், 89 அசிஸ்டுகளுடன் டப்ரூன் 3வது இடத்திலும், 73 அசிஸ்டுகளுடன் டிமாரியா 4வது இடத்திலும் இருக்காங்க.
மான்செஸ்டர் யுனைடெட் அணி ஓனர்ஸ் கிளேசஸ் ஃபேமிலிக்கு எதிராக ரசிகர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு காட்டி வரும் நிலையில் மான்செஸ்டர் யுனைடெட் அணியை விற்க போவதா செய்திகள் வெளியாயிருந்தது. பல கோடிஸ் வர முதலாளிகளும் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருந்தாங்க. தற்பொழுது மான்செஸ்டர் யுனைடெட் அணியை வாங்குவதற்கு 4.31 பில்லியன் டாலர்ஸ் விலை நிர்ணயித்திருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு. பெயர் அறிவிக்கப்படாத துபாய் ஷேக் மான்செஸ்டர் யுனைடெட் அணியை வாங்கும் போட்டியில் இருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.